கர்த்தருடைய வல்லமேல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் தொலைக்காட்சி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேற்றரவாளரின் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான தேவ வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம் கண்களை மூடி தலைகளை சாய்த்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து, எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இசப்பா இந்த நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே இசப்பா, இந்த நாளிலும் இசப்பா அநேகர் இசப்பா வாஞ்சையோடு வார்த்தையை இசப்பா கேட்க காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த இவனாய் கர்த்தர் அவங்களோட உள்ளங்கள்லாம் தேற்றும்படியாக இசப்பா இந்த சத்தம் புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, இந்த இவனாய் கர்த்தர் நீங்கள் வார்த்தையை அனுப்ப முடியாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் அநேகர் உள்ளத்தில் இசப்பா ஒரு தேறுதலையும் ஒரு ஆறுதலையும் நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்கும் நான் ஸ்தோத்திரத்தையும் தேர் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு அருமையான வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா மன்னிப்பு, ஃபர்கியூ. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த சிலுவை அறையப்படும் போதும் முத அந்த ஏழு வார்த்தையை நம்ம குறித்து தியானிப்போம். அந்த குட் ஃப்ரைடே அப்படிப்பட்ட நாட்களில் முதல் அந்த ஏழு வார்த்தையில் முதல் வார்த்தை பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்வார், பிதாவே இவர்களை மன்னியும். இந்த மன்னிப்பு, இதை குறித்து தான் நம்ம வந்து விளாவரியாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மன்னிப்பு அப்படின்ற இந்த வார்த்தையானது வேத ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த வேத ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த ஆங்கில பைபிள், அது எனக்கு என்ன பைபிள்னு கரெக்டாக தெரியல, ஆனால் அதில் வந்து 127 முறை இந்த ஃபர்கியூ, ஃபர்கியூனஸ், இந்த மன்னிப்பு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 127. இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, கஷ்டப்பட்டு நம்ம நிறைய பேர் வந்து இதை ஆராய்ச்சியெலாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்க ஒரு ஜென்ரல் நாலேஜ், அது அந்த மாதிரி தான் வேதத்தில் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதை ஜென்ரல் சொல்ல முடியாது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக தெரிஞ்சுக்கோங்க. 127 முறை இந்த ஃபர்கியூ, இந்த மன்னிப்புன்ற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பைபிள் எனக்கு சரியா தெரியல, இந்த நிறைய வந்து டிவிஷன்ஸ் இருக்கு ஆங்கிலத்தில், இந்த என்ஐவி, கிங் ஜேம்ஸ், நியூ வெர்ஷன் அப்படின்ட்டு, இதில் வந்து ஏதோ ஒரு வெர்ஷனில் தான் வந்து 127 தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மன்னிப்பு ஃபர்கியூ, ஃபர்ஸ்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யோசேப்பு, யோசேப்பை பார்த்திங்கன்னா அவங்களோட சகோதரர்களால் எவ்வளோ வந்து பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் உட்படுத்தினாங்க, ஆனாலும் அவர் வந்து அவர்களெல்லாம் மன்னித்து பாவத்தை விட்டு விலகி ஓடி அதிபதியாக ஆண்டவர் வைக்கும் போதும், அவங்க சகோதரர்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து உதவி கேட்கும் போதும் இவர் என்ன பண்ணார், அவங்கள மன்னித்து அவங்களுக்கு உதவுறாரு. பார்த்திங்கன்னா இது நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த இந்த ஸ்டோரியை கூட. இது ஒரு எப்படி வந்து அவருக்கு மன்னிக்கும் அந்த இதுவாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுபோலாம் இந்த நாளில் நம்ம வந்து அநேகர் வந்து நம்மளுக்கு வந்து விரோதமாக செஞ்சுருப்பாங்க, ஏன் யோசேப்பு மாதிரி சகோதர சகோதரிகளை விரோதமாக நம்மளுக்கு எழும்பி செய்வாங்க, நம்மளுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள், நம்மளோட நட்பு எல்லாருமே. ஆனாலும் ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் மன்னிங்க. ஏன்னா நீங்கள் மன்னிக்கும் பொழுது என்ன ஆகுது, நீங்கள் வந்து மன்னிக்கிறது ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறீங்க. அப்போ ஆண்டவர் அந் நீங்கள் மன்னிக்கிறத பார்த்து உங்களை ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப் இல்லை பல மடங்கு உங்களை வந்து மேலே உயர்த்து போகிறார். இந்த மன்னிப்பு ஒரு ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னிப்பு பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, மன்னிக்கிறது அப்படின்னா அன்பு ப்ளஸ் அவங்கள வந்து அக்செப்ட், அவங்கள ஏற்றுக்கொள்கிறது. லவ் ப்ளஸ் அக்செப்ட் தான் இஸ் ஈக்குவல் டு மன்னிப்பு. த லவ் ப்ளஸ் அக்செப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்கியூ அப்படின்ட்டு. அன்பு, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே அன்பும் இருந்தாலும் அன்பு இருந்து அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டிங்கன்னா, ஏற்றுக்கொண்டதான் எப்படி அவங்கள வந்து ஒரு நண்பராகவோ ஒரு சகோதரராகவோ சகோதரியாகவோ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவங்க உங்கள் மேலே எவ்வளோ குற்றம் தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை வரும். நம்ம முதலாவது கூட ஒரு வசனத்தை வாசித்திடலாம். அது வந்து மத்தேயு 18:21-22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது பார்த்திங்கன்னா வந்து பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவரே, இந்த மாதிரி என்னோடய சகோதரன் வந்து எனக்கு விரோதமாக குற்றம் செய்தா, நான் ஆண்டவர் ஒரு உவமையாக ஏதோ ஒன்று சொல்லும் பொழுதும் அப்போ என்ன சொல்கிறாரு, 7 தரம் மாத்திரம் நான் மன்னிக்கிறோமா, 7 டைம்ஸ் மட்டும் நான் மன்னிக்கிறோமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 7 × 70 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 7 × 70 டைம்ஸ் தான் இப்போது மேக்ஸ் கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா 7 இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா அடிஷனில் வந்து 77 அப்படி சொல்கிறேன், இல்லை மல்டிப்ளிகேஷன் வந்து 409 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரே, இத்தனை தரம் தான் நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது
கீழே சொல்கிறாரு ஏழு எழுபது. இந்த ஏழு எழுபது அப்படின்னா செவன் இன்டூ செவன் இன்டூ செவன் அப்படின்னு போயிட்டு இருக்கல, இன்டூ 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 அது மல்டிப்ளை ஆகிருக்கல. அது போல் என்னென்னா ஒரு லிமிட்லெஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஒரு லிமிட்னா வந்து ஒரு தடையே இல்லாத மாதிரி, ஒரு அதுக்கு வந்து ஒரு தடையே இல்லை. இத்தனை முறை மன்னிக்கணும், கவுண்ட்லெஸ்ஸாக எண்ணிக்கை இல்லாமல் அத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதுபோல் தான் உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் இருந்தாலும் குற்றம் செய்திருக்காங்களோ, உங்கள் மனம் வருந்தத்தக்கதாக யார் யாரெல்லாம் உங்களோட கணவராகட்டும் சரி, உங்கள் மனைவியாகட்டும், உங்கள் குடும்பத்திலே இருக்கவங்க உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு பிரச்சனையாக நீங்கள் அந்த தவறே செய்திருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களா, ஆண்டவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுங்க, அவங்கள சபிக்காதீங்க, அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க, ஆண்டவரே அவங்கள நாங்கள் மன்னிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் இது நடக்கக்கூடாது அப்படின்னு முழுமையாக வந்து அவங்கள வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா ஆண்டவரே ஏன் என்று சொன்னால் ஆண்டவரே சொல்கிறார் பேதர்கிட்ட, உங்களோட சகோதரனை யாரும் உங்களோட யாரும் உங்களுக்கு மன்னிப்பு உங்களை வந்து துரோகமே பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் கணக்கே இல்லாமல் மன்னிங்க. ஏன்னா ஆண்டவரும் நம்ம மேலே இறக்கும், நம்ம எத்தனை தடவை பாசம், நீங்கள் வந்து இதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு அந்த மத்தவியில் கூட ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்போம், ஆண்டவரே எங்களை அன்றாட உணவு அளித்தருளும், நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவரும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம பாவங்களையும் அவர் மன்னிப்பார். நம்ம எத்தனை முறை வந்து நம்ம மற்றவங்க செய்த பாவங்களை மன்னித்து பொறுத்து பொறுத்து போகிறோமோ அதே போல தான் தேவநாயக கர்த்தரும் நம்ம செய்கிற அதுக்குண்டு பாவமே பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, நீ மன்னிச்சுக்கிட்டே அப்படின்னு நான் சொல்லலை. பாவத்தையும் குறைங்க, மன்னிக்கவும் மன்னிங்க மற்றவங்கள. அடுத்ததாக கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது தானியேல் 9:10 இப்படியாய் சொல்கிறது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆர் காட் இஸ் மெர்சிஃபுல் காட் அப்படின்னு சொல்கிறாரு. மெர்சிஃபுல், அவரோட மெர்சி இஸ் நெவர் எண்டிங், அவரோட இரக்கங்கள் முடியாதது, அவரோட கிருபை முடியாதது அப்படின்னு சொல்கிறாரு. தானியேல் சொல்கிறாரு, ஆனாலும் என் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்கள், அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் கூட சொல்லுது, அவரோட வந்து இரக்கங்கள் வந்து நீடியதான், ஆனால் அவரோட கோபமும் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த வழியாக அந்த வனாந்திர வழியாக மோசையை கொண்டு போகும்போதும் ஆண்டவர் எவ்வளோ செஞ்சு அவங்களுக்கு செஞ்சிருந்தாலும் அவங்க அதை மறந்துட்டு ஆண்டவரையும் மோசையை வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விரோதமாக. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அவங்கள வந்து தண்டிச்சார் தான், ஆனாலும் அந்த இரக்கம் ரொம்ப நாளாக அவர்கிட்ட இருந்தது. பார்த்தீங்கன்னா அது போல தான் நம்ம வாழ்க்கையில் சேம், அந்த எக்ஸாக்டாக இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவங்களை காட்டில நம்ம மீது அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் அன்பு வச்சுட்டாரு. ஏன்னா வந்து வசனம் இருக்கு சொல்லுதுல, அவர் வந்து நம்ம ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பிதாவினிடத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம என்னென்ன செஞ்சாலும் இந்த அத்திமரம், அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த ஓமையா என்னதான் அந்த அத்திமரம் தோட்டக்காரன், அவர் நம்மளுக்கு வந்து ஒரு கார்டியனாக இருக்கிறாரு. அந்த கார்டியன் தான் என்ன பண்ணுறாரு, நம்மளை தேற்றவாளர்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன தான் அக்கிரமம் பாவம் செஞ்சாலும் பிதாவிட்ட போய் ஆண்டவே ஒரு சான்ஸ், பிதாவே ஒரு அவங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு மன்னிப்பு கொடுங்க அப்படின்ட்டு நம்மளோட என்ன பண்ணுறாரு, நம்மளோட ஸ்பிரிச்சுவல், நம்மளோட ஆத்மாவோட வாழ்க்கையை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஆனால் நாமளோ எப்படி போய் கொண்டு இருக்கிறோம், ஆஹா நான் இல்லை இல்லை இருந்தாலும் அப்படிதான் போவேன், அப்படி தான் போவோம் நீங்கள் போய் கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சாபமோ அவர் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு தான் வருவார். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் எவ்வளோ தூரம் அவரை விட்டு தூரமாக விலகி கொண்டு போயிருக்கீங்களோ அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் மீன் பிடிக்கிற மாதிரி தான் உங்களை வலையை போட்டுருவார், தூண்டில் போட்டுருவார், அது உங்கள் வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கும். அவர் விட்டு விட்டு பாப்பார், சரி கிட்ட வந்துடும் கிட்ட வந்துடும் என் பிள்ளை வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இல்லை வரமாட்டேன் ஆண்டவரே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து நீங்கள் விலகி கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த தூண்டில் வச்சு இழுத்தா எப்படி பிச்சுக்கிட்டு வரும், வாயில் ரத்தம் அந்த மீனுக்கு பிடிச்சிட்டு வருமோ அந்த மாதிரி அவங்கள வாரி கொண்டு வந்து போடுவார். அப்படிதான், ஏன்னா அவருக்கும் அவரோட இறக்கங்கள் வந்து லிமிட்லெஸ் தான். ஆனால் அதையே நீங்கள் வந்து ஓவராக எடுத்துக்கொண்டும் அவரை கீழ்ப்படியாமலும் அவரோட வார்த்தைகள் அநேக, அவர் வந்து உங்களை வந்து அநேக வாட்டி வந்து கண்டிக்கிறாரு, அநேக அட்வைஸ் அது எப்படியோ வார்த்தைகள் மூலியமாகவோ ஏதோ ஒரு மனுஷங்கள் மூலியமாகவோ ஃபோன் மூலியமாகவும் அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு வந்து தினம் தினம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குற ஒரு வார்னிங். ஆனாலும் அநேகர் இந்த நாளில் கூட அந்த வார்னிங் என்னை மீறி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், பிடிச்சி தான் எழுத்துட்டு வருவார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவர் உங்களை அடித்தாருன்னா அது தாங்க முடியாது. அவர் இரக்கமாக இருக்கும் போதுமே உங்களோட பாவங்கள்லாம் மண்ணு அறிக்கையிட்டு அவரிடம் நீங்கள் வந்து சேருங்க. அதுதான் நம்ம வந்து வேதத்துக்குள்ளாக நம்ம வார்த்தைக்குள்ளாக திரும்பி வரலாம், மன்னிப்பு குறித்து பேசிட்டு இருந்தோம். இந்த மன்னிப்பு மற்றவர்களை நம்ம மன்னிக்கிறோமா,
இதனால் ஆரஞ்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூல் பசங்க, இந்த காலேஜ் பசங்க எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட நண்பரோ உங்களோட யாரோ உங்களோட தோழியோ வந்து உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு கோச்சிக்கிறது பதிலாக என்ன பண்ணுறது, அது பெரிய சின்ன விஷயத்தெல்லாம் சொல்ல, பெரிய விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போகுது அப்படின்னா கூட என்னென்னா ஒரு மன்னிப்பு, அங்கே ஒரு மன்னிப்புனா வந்து அந்த அன்பும் அந்த அக்செப்டன்ஸும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க மேலே அன்பை வைத்து நீங்கள் அவங்க மன்னித்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு நீங்கள் காட்டுற இறக்கம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் கம்மியானால் ஆண்டவர் உங்களை பல ஸ்டெப் மேலே உயர்த்துவார். இப்பொழுது உங்களோட ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். அது லூக்கா 23:34 இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதுதான் ஆண்டவர் வந்து இயேசப்பா வந்து சிலுவையில் அறையப்படும் போது முதல் வார்த்தையாக இந்த ஜனங்க வந்து அவரை காயப்படுத்தியும் நொறுக்கப்பட்டும் வந்து எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அந்த சமயத்திலும் அந்த காயத்தோட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதாவின் இடத்துல ஒரு வேண்டுதலை போடுறாரு. அது என்னென்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க வந்து செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் இவங்களை மன்னியும். அப்போ கூட பாருங்களா ஒரு கன்சர்ன், அவர் நம்ம மேலே ஒரு ஒரு மெர்சி. இப்போ அவர் நினச்சா கூட சபிக்கலாம் நம்மளை, இவங்க இப்படி பண்ணுறாங்களா பிதாவே சபிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, இவங்களை மன்னிங்க என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி அநேகர் கூட என்னது தெரியாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துக்கிறார் இது தவறு, நீங்கள் செய்து நீ சில காரியங்கள்லாம் வந்து அது விடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீங்க சில எனக்கு ஏன் ஆசீர்வாதமே வர, நான் ஜெபிக்கிறேனே நல்லா, நான் வந்து நான் வேத வாசிக்கிறேனே, ஆனால் எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் வரல, நான் கேட்குறதே ஆண்டவர்கிட்ட கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களால் விட முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், அது அவரையும் உங்களே வந்து தூரப்படுத்தல ஒரு காரியமாக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று எப்படின்னா பார்த்திங்கன்னா அது என்னென்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் தேவையில்லாமல் இருக்கலாம், ஏன்னா அது வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு அது அந்த ஆசீர்வாதம் பெருசாக இருந்தால் கூட அதில் ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் அதை விலைக்கு போட்டுருவார். அவர் தர அவரோட நினைவுகள் தான் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அவருக்காக காத்திருங்க, விசுவாசத்தில் குறைவுபடாதீங்க. அவர் மேலே எப்பவுமே முழு விசுவாசத்தையும் அவர் மேலே வைத்து நீங்கள் வந்து மற்றவங்களை மன்னித்து அவரை பிடித்து கொண்டு நீங்கள் வந்து அவருக்கு பிடிக்காத காரியங்கள், ஒரு சின்ன சிறிய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் அதை ஆராய்ந்து அதை இன்றைக்கே விட்டுவிடுங்கள். அடுத்ததாக கடைசி கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது லூக்கா 6:35-36 இப்படியா சொல்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருங்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பார்த்தீங்கன்னா இந்த 36-37 இந்த 37 வசனத்தில் மற்றவங்களை மன்னிங்க, மற்றவங்களை குற்றவாளியாக நீங்கள் தீர்க்காதீங்க, அப்போ நீங்களும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களும் மன்னிங்க, அப்போ நீங்களும் மன்னிக்கப்படுங்க. இந்த மாதிரி 35 வசனத்தில் வந்து நீங்கள் வந்து உன்னதருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவரோட புத்தி அவரோட சுபாவம் தான் நம்மளுக்கு வரணும். அவர் மற்றவங்களை மன்னிக்கிறாரா, கெட்டவர்களாக இருந்தாலும் நேசிக்கிறீங்களா, நீங்களும் நேசிங்க மன்னிங்க, அப்படியே நம்ம உன்னதரோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மளும் அவர் மாதிரி அவரோட சாயலாக நம்மளை படைத்திருக்கிறாரு. நம்மளோட சாயல் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளோட குணங்களும் அப்படியே இருக்கணும். ஆகவே நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு ரொம்ப பெரிய மன்னிக்க முடியாத குற்றங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் மன்னிங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களையும் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மென்மேலும் உயர்த்துவார். உங்களுக்கு வந்து ஆண்டவர் விட்டு விலகக்கூடிய சில பாவங்கள் அப்படி இருந்தால் அதை இன்றைக்கே விட்டுவிடுங்க, இன்றைக்கே மனத்திருங்க, கன்ஃபஸ் அண்ட் நீங்கள் மாறிடுங்க. நீங்கள் எப்படியாவது வந்து ரெப்பண்ட் அவருக்குள்ளாக நீங்கள் வந்து மனம் திரும்பி விடுங்கள், அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சத்தமாக இது இருக்கட்டும். யாரெல்லாம் வந்து விட முடியாத பாவத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் அவர்கிட்ட வந்து அறிக்கை செய்து ஆண்டவரே நீங்கள் எங்ககிட்ட வாங்க என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள் பாவத்தை மன்னிங்க, அப்புறம் வந்து மற்றவங்க உங்களுக்கு செய்த பாவத்தை மன்னிங்க, அப்போ இரண்டும் மன்னிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த ஜெபத்தை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் சர்வ வல்லமையில நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இசப்பா நன்றியோடு கூட இசப்பா பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே இசப்பா இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த வார்த்தை நன்றி செலுத்துகிறோம். மன்னிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இசப்பா, எங்களுக்கு மன்னிப்பு இசப்பா மன்னிக்கக்கூடிய அந்த இசப்பா மனதை தாங்க ஆண்டவரே இசப்பா. உன்னதருடைய பிள்ளைகளை நாங்கள் விளங்க முடிய ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக இசப்பா விளங்க வேண்டாம் இசப்பா, அந்த மன்னிப்போ இசப்பா இசப்பா உண்மை இசப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு இசப்பா ஏதோ இருக்குமானால் அதை நாங்கள் இசப்பா ஆராய்ந்து விட்டு விடும்படியா எங்களுக்கு இசப்பா வழியை போதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் இசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் தேற்ற முடியாது ஜெபிக்கணும் தகப்பனே. அவங்களுக்கு இசப்பா ஒரு நல்வழிப்படுத்துங்க, அவங்களை செம்மைப்படுத்துங்க ஆண்டவரே இசப்பா. அவங்க நீங்கள் காக்கும்
முடியாது, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வாதங்க தாங்க, சமாதானம் இல்லாமல்னால யாரெல்லாம் இருக்கு அழுது கொண்டு இசப்பா பிரச்சனை இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களுடைய இசப்பா நித்திய சமாதானத்தை தாங்க. அது போலவே இசப்பா ஜெயம் டிவி அவங்க கருத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே இசப்பா ஒரு விஷயம் இசப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் காத்த இசப்பா எங்கள் தேவனுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இனிமேலும் காக்க முடியாது இசப்பா அநேக ஆத்மாக்களுக்கு இசப்பா இந்த நிகழ்ச்சியானது இசப்பா இந்த இந்த இசப்பா தொலைக்காட்சியானது இசப்பா பிரயோஜனமாக இருக்கும் முடியாது இசப்பா நீங்கள் வழி நடத்துக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இம்மட்டும் காத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இசப்பா. இனிமேலும் காத்துக்கொள்ளுங்க இசப்பா நாம் தீர்க்கிறோம் எங்களுடைய ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.